வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கலமே உமர் அடிமை நானே, ஆற்றுவருக்கேனே அகமகிழே, கத்தனை செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நாதினைக்கு, கத்தனை செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நாதினைக்கு, அலலத்த அன்பினால் அனைப்பவரே
நல்ல ஆவியில நல்ல நிறைந்து பாருங்க வார்த்தைகளை சொல்லி. செய்த நன்மைகளே இப்போ நினைக்கிறேன். செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானது. நித்தியரேவும் நியாயங்கள் என்று பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். யார் யாரிடத்தெல்லாம் கர்த்தர் பிரியமாய் இருப்பார் என்று பார்த்தோம். முதலாவது சத்தியத்தில் நடக்கிறவர்களிடத்தில் என் தேவனாகிய கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கரெக்டா சொன்னீங்க. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களே என் தேவன் என்ன செய்கிறார், பிரியமா இருக்கிறார். அவர்கள் மேல் விசுவாசம் உள்ளவர்களிடத்துல என் தேவன் பிரியமா இருக்கிறார். உத்தம குணம், உத்தம குணம் உள்ளவர்களிடத்துல என் தேவன் பிரியமா இருக்கிறார். கடைசியா பார்த்தோம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் என் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆலோசனையை பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்க கேட்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா டச் பண்ணி போனோம், அப்படிதானே போன வாரம் கொடுத்தது. கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கல்ல. போன வாரம் கொடுத்த செய்தி அழகாய், நேரத்தை கொடு, வேதம் வாசிக்கிற நேரத்தை கொடு, ஆராதனை நேரத்தை கொடு, அவர் சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தை கொடு. எல்லாம் கொடுக்கிறது, கொடுக்கிறதுனா துட்டு மட்டும் இல்லை, அதை அவர் விரும்பவும் இல்லை. அல்லையா, நீ 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு, அதுல நீ தசமம் கொடுத்தாலே போதும். ஆமா தானே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்றாரு. ஆனா வேதம் சொல்லுது அதுல தசமம் என்ன, 1/10. அப்ப எவ்வளவு நேரம், 2:40 கிட்டத்தட்ட 160 நிமிஷம். கரெக்டா அப்பா சொல்லிட்டேன். 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம், 60 கணக்கு போட்டாரு. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப ஆண்டவர் உன்ட்ட என்ன கேக்குறாரு, கொடுக்கறதுல உண்மையாரு, நேரத்தை கொடு. ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னா என்ன வேணுமா, கொஞ்சம் பொறுமை வேணுமா. என்ன வேணுமா, 1 பேதுரு 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு.
நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது, ஆனால் நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது, பொறுமையோட சகித்தால், பொறுமையோட சகித்தால், அதுவே தேவனுக்கு முன்பாக, அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும், அது பிரீதியா இருக்கும், பிரதானமா இருக்கும், முதலா இருக்கும், அதுவே உகந்த காணிக்கையாய் இருக்கும், சுகந்த வாசனையா இருக்கும், அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக அது பிரீதியா இருக்கும். அல்லேலூயா. உன் துயர நேரங்களில, உன் பிரச்சனை நேரத்துல நீ எப்படி நடந்து கொள்கிற, உன் மைண்ட் செட்டப் எப்படி இருக்கு, அப்பவும் சூழ்நிலையில நீ எப்படி நடந்துக்கிற, பொறுமையா இருக்கிறியா இல்ல டென்ஷன் ஆயிடுறியா இல்ல தன்னை இழந்துடுறியா இல்ல மறந்துறியா, ஆண்டவர் மறுதளிக்கிறியா, ஆவியானவரை துக்கப்படுத்துறியா, அவருடைய கரத்தை மட்டுப்படுத்துறியா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சூழ்நிலை ஆண்டவர் திடீர்னு ஒரு சூழ்நிலை ஒரு காற்றை வீச பண்ணுவார், அது எதிர்காற்று வீசணுமா, அது எதிர்காற்றா கூட வச்சுக்கங்களேன், ஆனா நீங்க யார் மேல விசுவாசமா இருக்கிறோம், ஒவ்வொரு காத்து வருது இந்த காத்து எதிர்காற்று அப்படின்னு தெரிஞ்சுக்க தெரியணும். ஆவி அதை பகுத்தறிய தெரியணும். அப்போ இந்த எதிர்காற்று வந்தா ஏதோ நன்மை பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீ நினைச்சுக்கணும். அந்த விசுவாசம் அப்ப நீ அதுல உறுதியா இருக்கும் பொழுது என் தேவன் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார், அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவரே இந்த எதிர்காற்றை நீங்க பார்த்து கொள்ளுங்க. திடீர்னு வந்து யாராவது உன்னிடத்துல வாக்குவாதம் பண்றாங்களா, எதிர்த்து பேசுறாங்களா, அதை பத்தி நீ கவலைப்படாத. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நன்றி தேவன் சுராஜா சாரோஜா உங்கை தந்தாலே போதும். அலையாமல் செல்ல கூபை போல் செல்ல அருளும். அல்லேலூயா. அந்த பக்குவம் வேணும். என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே என் யாத்திரையில இந்த பயணத்தில் இந்த விசுவாச பயணத்தில் என் கூட இருக்கிறவர் நீ தான், இந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் நீ தான், என் சூழ்நிலையை பார்க்கலும் பெரியவர் நீ தான், நீ பார்த்துக்கொள்ள அலைமோதும் என் வாழ்க்கையில். அல்லேலூயா. இந்த உலகம் என்கிற வாழ்க்கையில, இந்த வாழ்க்கை என்கிற படகு தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா, அது ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரே. அமைதிப்படுத்துகிற ஆண்டவர், சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர், அவர் உன் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரு. அலைமோதும் வாழ்வே, அலையாமல் செல்ல உன் கிருபை, என் முன் செல்ல நீர் எனக்கு அருள் புரியும், எனக்கு உதவியாயிரும், எனக்கு ஒத்தாசை ஆயிரும். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, உண்மை நோக்கி பார்க்கிறேன், உண்மை நினைத்து துதிக்கிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு வழி தெரியல, ஆலோசனை இல்லை, பலன் இல்லை, எனக்கு தாங்க பலன் தாங்க, இதில் தப்பிச்சல் எனக்கு வழிவாசலை ஏற்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட பேச பழகு. அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? பொறுமை வேணும். நீ பொறுமையோடு நீ காத்திருக்க பழகுவேயானால்
என் தேவன் உன்னை நிதானமாய் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்காக என்ன செய்யணுமா? பாடுகளை பொறுமையோடு சகிக்கும் போது உங்க மேல் ஆண்டவர் பிரியமாய் இருப்பாரா? ஏன்னா அதற்கு அவர் முன்மாதிரியாய் அவர் நமக்கு பாடுகளை சகித்து அவர் எல்லாவற்றையும் பாருங்க சிலுவையை தூக்கிட்டாரு. அது முடிவு பெரியது. அவர் அதை பத்தி ஏன்னா யோசிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அதை இறக்கி வைக்கல. அவர் அதை குறித்து அவர் வருத்தமும் படலை. எவ்வளவு போராட்டம், காரி துப்புறான், வார்த்தைகளால் அவரை வேதனைப்படுத்துறான், அவரை சஞ்சலத்துக்கு கொண்டு வரான். எல்லா பிரச்சனை எல்லாம் எதிராக இருக்கிறது, சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கிறது, ஆனால் அவர் பதறவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பலனை அவர் தருவார். ஹல்லேலூயா. அதற்குண்டான பலன் ஆண்டவர் அனுகூலத்தை என் தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுப்பார். மத்தேயு 5:11-12 வாசிங்களே. நீங்கள் துன்பப்படுவீர்களானால் பாக்கியவனாய் இருப்பீர்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும், பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால், உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். நீங்க பாக்கியவனா இருப்பீங்க. சந்தோஷப்பட்டு எல்லாமே உனக்கு அநீதி நீ நினைக்கிறியா? ஆண்டவர் பிள்ளையா இருந்து அவர் நிமித்தம் உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வருதா? எல்லாமே அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றோம்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் எதை பேசுறோம்னு தெரியல, அப்படி பேசுறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க, என்னை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னை உதாசீனப்படுத்துறாங்க, என்னை கேவலமா பேசுறாங்க அப்படின்னு நீ நினைக்கிறியா? டோன்ட் வரி. ஆண்டவர் சொல்றாரு, மக்களை நீ பாக்கியவான் அப்படிங்கிறாரு, நீ பாக்கியவதி அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷப்பட்டு என்ன செய்ய? களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன், பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த, உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும், தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க. எத்தனையோ உதாரணத்தை சொல்லலாம், எவ்வளவோ எடுத்துக்காட்டை சொல்லலாம். அப்போஸ்தலர்கள், சீசர்கள் எல்லாரையும் துன்பப்படுத்தினார்கள் தான், ஆனா அவங்க எல்லாம் ஒப்பு கொடுக்கறாங்க. எல்லாம் நீங்க எப்படி என்ன வேணாலும் பண்ணிக்க, முடிவாய் போச்சு, ஆசைப்படுற என்னைய தலைகளை கூட அவரையாவது சிலுவையில நேரம் அரைஞ்சிங்க, என்னைய தலைகளை ஆரஞ்சு தைரியம் எப்படி வரும்? இதுதான் உன்னத பலன். உன்னதத்தில் இருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள். சுவாசியுங்கள். சின்ன 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 பிரச்சனைக்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றதில்லை. என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சரியாயிடுமா? 1:09 பிரச்சனைன்னு ஓடி ஒளிஞ்சா என்ன ஆயிடும்? 1:09 அப்படியே முளையிலே கிளியிடணும். முளைக்கும் போதே அதை வளரவிடக்கூடாது, பிரச்சனையை பிரச்சனையை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் அதுக்கேற்ற வல்லமை ஞானத்தை உனக்கு கொடுப்பார், சத்துவத்தின் வல்லமை. அந்த சத்துவத்தின் வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த வல்லமை உனக்கு வரும். தேவஜனமே, நீங்கள் நீதியின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவனாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரலோக ராஜ்யம் அது உங்களுடையதாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்காக எவ்வளவு பாடுகளையும் துன்பங்களையும் அவர் அனுபவித்தார் என்பதை நீ அடிக்கடி என்ன செய்யணும்? உன் பிரச்சனை நேரத்தில், பாடுகள் நேரத்தில், உன் போராட்டத்தின் நேரத்தில், உன் துயரத்தின் நேரத்தில் நீ அதை நினைச்சு நீ ஆறுதல் அடைந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நீ அப்படியே அழகாய் பாடு. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் தான் ரட்சிக்கப்பட்டே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் தான் மன்னிக்கப்பட்டே. எனக்காக எனக்காக காயப்பட்டீரே, அதனால் தான் சுகம் பெற்றுக்கொண்டே. எனவே ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை.
கொடுத்தவரே எனக்காக தண்டிக்கப்பட்டீரே அதனால் தான் மன்னிக்கப்பட்டேன், எனக்காக காயப்பட்டீரே அதனால் தான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஆமா, அந்த நேரத்தில் பிரச்சனை நேரத்தில் அழகா ஒரு சாங்ஸ் அப்படியே பாடுங்க, பாடி பழகிருங்க, உடனே ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு கொண்டு வந்துருங்களேன். என் தேவன் மகிமைப்படுவார், நீ பாக்கியவனா இருப்ப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாடுகளை முன்னிறுத்து, ஓம் பிரச்சனை உனக்கு பெருசா தெரியாது. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12:2 அப்படியே சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் எதை பார்த்து தரிசனமா வச்சிருக்காரு பாருங்க. பிரச்சனையின் மத்தியில் எதை நினைக்கிறாரு, ஆண்டவர் வைத்திருக்கிற தேவ பிதா வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை அந்த மகிமையை நினைச்சு இந்த பாடுகள் கூட நான் கடந்து போனா தான் அந்த மகிமையை நான் ரீச் அடைய முடியும், அந்த மகிமையை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்கிற விசுவாசம் அவருக்கு இருந்ததுனால இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே இல்லை. அப்ப ஆண்டவர் உன்னை எதற்காக அழைத்தார், உனக்கு எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார் சேர்த்துக் கொண்டார் என்ற தரிசனம் உனக்கு இருக்குமானால் அந்த தரிசனத்தை எப்பொழுதும் நீ முன்னிறுத்த பழகுவாயானால் பிரச்சனை உனக்கு பிரச்சனையா தெரியாது, போராட்டம் உனக்கு போராட்டமா தெரியாது. ஆமென். எல்லா சத்ருவையும் நீ ஓட விடுவ. ஏன் தெரியுமா, உனக்கு முன்னாரே இருப்பது உன் தரிசனம். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தின் மகிமையில ஆண்டவர் உன்னை நிரப்புவார். எல்லா பிரச்சனைக்கு முன்னாடி நீ எப்படி இருப்ப, அத சந்தோஷமா ஏத்துப்ப. துக்கத்தோட இல்ல, சந்தோஷத்தோட வா பாத்துக்கலாம். நீ என்ன வா பாத்துக்கலாம், வா பழகலாம். அப்படின்னா ஓடி போயிடும் அது. நீ வித்தியாசமா கூப்பிடறானே நம்மள, பிரச்சனையை பார்த்து வா பழகலாம்னா எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் இருந்தா போதும். ஹல்லேலூயா. அந்த பொறுமை உனக்கு வந்துடும். அந்த பொறுமையோட நீ தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது, உன் வாழ்க்கை பயணத்துல நீ அடி எடுத்து வைக்கும் போது என் தேவன் நாளுக்கு நாள் உன் மேல பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, கர்த்தர் நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பதற்கு ஆமேன் பொறுமையை அவங்க என்ன செய்யறாங்க, சகித்துக் கொள்கிறாங்க. அநேகர் அநேகர் அநேகர். ஆனால் அநேகர் என்ன செய்யறாங்க, விட்டுட்டும் போயிடறாங்க, ரிவர்ஸ்லயும் போயிடுறாங்க. பிரச்சனைகள் தாங்காம பொறுமை இல்லாம அவங்க குந்தி குந்தி நடக்கிறவங்க. பொருத்தனை பண்ணிட்டு என்ன செய்வாங்க, டக்குன்னு கையை எடுத்துக்கிடுவாங்க, காலை எடுத்துக்கிடுவாங்க, திரும்பிடுவாங்க, உணர்ச்சிவசப்பட்டு சொல்லிடுவாங்க, அவங்க ஓடிடுவாங்க, ஊழியத்தை விட்டு ஓடிடுவாங்க. இன்னைக்கு அநேக ஊழியர் ஆரம்பத்தில் என்னென்னமோ நினைச்சு வருவாங்க. காரணம் ஏன், அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. அவங்க தரிசனம் பாருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்த்து ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க, ஆண்டவர் பார்த்து ஆரம்பிக்க மாட்டாங்க. அந்த ஆராதனையில் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு நினைச்சாலே போதும், அந்த ஐக்கியத்தில் அந்த ஊழியத்தில் அந்த குடும்பத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு ஒரு ஊர்ஜிதம் இருந்தால் போதும், ஒரு தீர்மானம் இருந்தால் போதும், அவன் தான் எல்லாத்தையும் சகிக்க முடியும், அவன் தான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ முடியும். உலகத்தை கண்டு பயந்து, சத்ருவை கண்டு பயந்து, மனுஷிய ஆவிகளை கண்டு பயந்து, போராட்டங்களில் பயந்து, சூழ்நிலையில கண்டு பயந்து, அடிக்கடி அடிக்கடி குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் இருந்தால் பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. அப்ப கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம எப்படி பிரியத்தை நம்ம வாங்கி கொள்ள முடியும், அவர் எப்படி நம்ம பிரியமா இருப்பார். வைராக்கியமா இருக்கணும். காலையிலூட அழகா வாசிக்க கேட்டோம்ல, யோபு 13:15, நீர் என்னை கொன்று போட்டாலும் நானும் நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா. ஆமா, அந்த அனுபவம், அந்த டெடிகேட்டட் லைஃப், அந்த டெடிகேட்டட் அர்ப்பணிப்பு நமக்கு வேணும். ஆண்டவர் உன்னை
தெருவில் விடுறதுக்கும் இந்த மாதிரி அறகுறையாக உன்னை விடுறதுக்கும் அவர் உன்னை அழைக்கவே இல்லை. அவர் உன்னை பரிபூர்ணத்துக்கு என்று அழைத்திருக்கிறார், சம்பூர்ணத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். அந்த நிச்சயம் அடிக்கடி நான் தான் சொல்கிறேன், உன் குறையை பார்த்து நீ என்ன செய்யாத, நீ தவமே பின்வாங்கி போகாத, கொஞ்சத்தை கண்டு நீ குழம்பாத. ஃபாதர் அழகாக சொல்லிருக்காரு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கலங்காதே. உனக்கு அவர் நிறைவாய் அவர் கொடுக்கிறவர் இருக்கும்போது உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை நீ ஏன் பார்த்து பயப்படுற? அந்த கொஞ்சத்தில் உண்மையாரு ஆண்டவர் உன்னை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும். காலையிலூட நான் சொல்லல, எவ்வளவோ பிரச்சனை சின்ன வயசுல, எவ்வளவோ பாடு எனக்கு இப்போ நினை, அப்போ எனக்கு அந்த சூழ்நிலை தெரியல, அது எனக்கு ஒரு பிரச்சனையாக தெரியல, போராட்டமாக தெரியல. எல்லா குடும்ப இக்கரைக்கு அக்கறை பச்ச எல்லா குடும்பங்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அதை நான் ஈஸியாக வந்துட்டேன். இன்னைக்கு அதை பா அதை நினைக்கும் போது என்னால் சகிக்க முடியல. காரணம் ஏன், அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நானும் பெற்றவங்களை மறுதளித்து ஓடாமல் காலையில் அதை தான் சொல்ல வந்தேன். மற்றவங்க போயிட்டாங்களே, ரெண்டு சகோதரர்கள் போயிட்டாங்க, இப்போ நானும் போயிருந்தா குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? அப்பா போயிட்டாரு, ரெண்டு சகோதரம் போயிட்டாங்க, நானும் போயிட்டேன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் அவங்களுக்கு ஈஸி தான், நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறது அவங்களுக்கு ஈஸி தான், பரவாயில்ல. அவங்க அவங்க வேலை யாரும் செய்ய முடியாது, நாலால் வேலை செய்வாங்க. எங்கள் அம்மா கோல்டு ஆம்பளை மாதிரி வேலை செய்வாங்க, எதை கண்டு அஞ்ச மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அவங்க ஒரு போல்டு காரியம், தைரியமாக இருப்பாங்க. பேச்செல்லாம் சும்மா கணீர் கணீர் கணீர்னு பேசுவாங்க, வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த சின்ன வயசில் சூழ்நிலையை பார்த்து நானும் அவங்கள மாதிரி எனக்கு முன்னாடி என்னைய எனக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களே. யாருமே இல்லையே, பெற்றவங்க பக்கத்தில் இல்லையே, தகப்பனும் போயிட்டார. நான் இந்த சப்ஜெக்டை குறித்து தியானிக்கும் போது தான் ஒருங்கி போயிட்டேன். இதை குறித்து தியானத்தில் இருக்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் கடந்த நாட்களை நான் பார்க்கும் பொழுது அதி பாதாளத்தில் ரொம்ப 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 பாழான ஸ்தலம் அதுதான். அங்க நான் உன்னை கண்டுபிடிச்சேன், நான் தான் உன்னை கண்மணி போல காத்து உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன். அதை கேட்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன். அப்படியே தியானிப்பேன், இந்த வார்த்தைகளை குறித்து தியானிப்பேன், அதுவே எனக்கு பலவீனமாயிடுச்சு. அப்படியே சோர்ந்து போய் வெளி காமிச்சுக்கிற மாட்டேன், அப்படியே முடங்கிடுவேன். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். காரணம் ஏன், ஓ அங்கிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாரு, என்னை அழகாக லிப்டப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கும் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கும் அன்னைக்கும் இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லையே, இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும்? அப்போ என்ன அவர் நேசிக்கிறதுக்கு, என் மேலே அவர் பிரியமாக இருப்பதற்கு, என்னிடத்தில் அவர் என்னத்தை கண்டாரு, என்ன பிரயோஜனம் நான் அவருக்கு, இப்படியெல்லாம் நான் யோசிச்சு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். நைட்டெல்லாம் எனக்கு அப்படியே இதுதான் ஓடும், என்னை அறியாமல் அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். நீங்கள் அந்த வழியில் வந்திருந்தா அதோட தெரியும். எல்லாம் அநேகர் பல பிரச்சனைகள் வந்திருக்கீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் அதை திரும்பி பார்க்கிறவன் பாக்கியவன், அந்த வழிகளை பின்னோக்கி பார்க்கிறவன் பாக்கியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமா, கடந்த நாட்களில் எங்க ஊர்ல இருந்து என்னோட பிறந்து வாழ்ந்த இடங்கள் ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம். அவங்க சொன்ன வார்த்தை அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தனாக இருந்தது. நாங்கள் நினைச்சதுக்கும் உங்களை பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே இல்லை, நாங்கள் சம்மந்தமே இல்லையே. ஆனால்
ஆனா அவங்க போய் ஊர்ல பகிர்ந்து இருக்கிறாங்க, அவங்க பேசி இருக்கிறாங்க. நான் கூட நினைச்சேன் இந்த பட்டணத்துக்கு போய் இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு வந்து அவங்க இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிருக்கும். அவங்க பேச்சு வார்த்தை நடைமுறை அவனை எல்லாம் மாறி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். இங்க இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்காங்க. கத்தடி பிள்ளை அப்படிதான் இருப்பாங்க. அதனாலதான் கத்தர் சமூகத்துல அவர் அவ்வளவு தூரம் வச்சு பாக்குறாரு, அழகு பாக்குறாரு. அலையிலும் கத்தருடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அப்படியே இருப்பாங்க. உலகத்துல அழகா வார்த்தை சொல்ற நிறை குடம் தழும்பாது. இது எல்லாம் கொடுக்கறது யாரு? ஆண்டவர். அவருக்கு முன்னால நம்ம வந்து அப்படியே நெஞ்ச காமிச்சோம் இங்களை எப்படி இருக்கும் பாருங்களேன். எல்லாமே அவர் தான் நம்மளை கொடுக்கிறாரு. சகலத்தையும் அவர் தான் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக அவர் தான் கிரியேட் செய்கிறார். நம்ம வாழ்க்கைக்கும் நடைமுறைக்கும் சம்மந்தமே இல்லைதான். ஆனால் அவர் கொடுத்தது அவர்கிட்டயே வாங்கிட்டு அவர்கிட்டயே கெத்தாக இருந்தா என்ன எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? அவர்கிட்ட நிற்கிறது கூட நமக்கு அருகதை இல்லையே. அப்படிப்பட்ட நம்மையும் கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளாய் சொந்தமாய் சுதந்திரராய் பங்காய் நம்மளை கொண்டு வந்து அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அவர் சமூகத்தில் உரிமையா ஏன் ஆண்டவர், ஏன் இரட்சகர், என் மீட்பர், நான் நம்பி இருக்கிறவர், அவர் என் புருகம், என் கேடகம், என் அரண், என் கோட்டை, என் அடைக்கலம், எனக்கு அணுகுலம், எனக்கு ஆதரவு. அல்லேலூயா என்றெல்லாம் நம்ம சொல்லி நம்ம அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அல்லேலூயா அதை அந்த உணர்வோடு நம்ம இருக்கணும். அப்போ ஒரு காலம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படி எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருப்போம், பொறுமையோடு இருப்போம். ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போறாரு. அவர் அனுமதிக்காம வாழ்க்கையில எதுவும் வரப்போறதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோட ஆராதிக்கிற என் தேவடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் அனுமதிக்காம வாழ்க்கையில எதுவும் வர்றதில்லை. அவருடைய பார்வையில, அவருடைய சத்தியத்துல, அவருடைய ஆலோசனையில நீ நிலைத்திருக்கும் பொழுது அவரை மீறி ஒன்னு ஒன்னு அணுகாது அணுகாது அணுகாது. பாருங்க, ஸ்டேட்டா வரல பிசாசு, ஸ்டேட்டா யோபு கிட்ட போல உத்தரவு வாங்கிட்டு தான் வர்றான். அப்ப உத்தரவு வாங்காம பிசாசு உங்ககிட்ட வரவே முடியாது. அதிகாரம் இல்லை, அதை தெரிந்துக்கோ. எப்போ உன்னதமானவர் மறைவுல இருக்கிற வரைக்கும், அவருடைய நிழல்ல நீ தங்கி இளைப்பாருகிற வரையில், சத்துரு உன்னை மேற்கொள்ள வரும் பொழுது அவருடைய அவருடைய உத்தரவு இல்லாம உன் பக்கத்துல அவன் வர முடியாது, வரமாட்டான். அவனுக்கு தெரியும் டச் பண்ண முடியாதுன்னு. ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்தார்னால் அதுல நீ கொஞ்சம் பொறுமையோட இரு. அல்லேலூயா, பொறுமையோட இரு. ஆவில நீ அப்படி உணர்றன்னு வச்சுக்க, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான புபத்திரவும், அதி சீக்கிரத்தில் எவ்வளவோ கர்த்தருடைய தாசர்கள் கர்த்தருக்காக என்ன செய்தாங்க, ரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, உனக்கு வருகிற பாடுகளோட நீ ஆண்டவரோடு உன் பாடுகளை நீ சகித்தால் அது உனக்கு பாக்கியம். அவரோடு கூட அது எதுக்கு உன்னை பழக்க வைக்கிறாரா, அந்த அந்த போராட்டத்தில் நீ அவரோட நிற்கும் பொழுது அந்த போராட்டத்தில் அவர் உன் கூட நிற்பார். அது எதுக்காக, வர்ற நாட்களில் அவரோடு நீ நின்று ஆளுகை செய்யும்படியா. எதற்கு? அல்லேலூயா. ஆளுகை செய்ய ரோமர் 8:18 வாசிக்கிறேன்.
ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவர் மேலேயே பயந்திருக்கட்டும், அவரையே நோக்கி பார்க்கட்டும். அதனால அப்படியே சமூகத்தில் நீங்க இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவருக்கு பிரியமானதை செய்து அவரை நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய நீங்க சந்தோஷப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவரை நீங்க சந்தோஷப்படுத்துறதுலயே இருங்க. அப்போ உங்க மேல எல்லாம் பிரியமா இருப்பார். நம்ம என்னென்ன காரியங்களெல்லாம் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோமோ அதில் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. என் தேவநாய கர்த்தர் அதுக்கு என்ன செய்கிறாரு, அவருக்கு பிரியமானதை நீ செய்து அவரை நீ சந்தோஷப்படுத்தும் போது அவர் பிரியம் உன் மேலே நிச்சயமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் பிரியம் எங்கே இருக்கும், எங்கே இருக்கும் சொல்லுங்களேன். உங்கள் மேலே இருக்கும், உங்க சிரசின் மேல இருக்கும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். உற்சாகமா எழுந்து நிற்கலாம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசானே உபத்திரவம். ஹல்லேலூயா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் தாடுகிறோம். இதுதான் நம்ம தரிசனம். சோர்ந்து போகாதே, மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கழிகூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து போவாரே, மகிமையின் தேவ ஆவிதாமே அண்ணால நமக்கு வாழ்கின்ற சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள்
நேரத்தில் இங்கே விடுவோம். இந்த லேசான உபத்திரவோ தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே இவ்வளவு நேரமாய் நாங்கள் கேட்கும்படி தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தாவே எங்களை வழி நடத்த நல்ல தெய்வக்காய் துதிக்கிறோம். ஆமீன். எல்லா உபத்திரவங்களிலும் எல்லா போராட்டங்களிலும் எல்லா சோதனை வேளைகளிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பொறுமையாய் சகிக்கும்படி தேவனே நீரங்களுக்கு பொறுமையின் ஆவியை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னதமான பலத்தால் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டுவீராக. ஆமீன். சத்துருவின் எல்லா போராட்டங்களிலும் கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து ஆண்டவரே அப்பா நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தாவே கிருபை தாரும். அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று கர்த்தாவே. ஆமீன். ஆண்டவரே சீக்கிரத்திலே எல்லா உபத்திரவங்களும் ஆமீன் கர்த்தாவே நீக்கி போடுவீர் என்று இந்த விசுவாசத்தை ஆமீன் பொறுமையோடு நாங்கள் காத்துக்கொள்ளங்களுக்கு கிருபை தாரும். வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பேசின தாசனையும் கர்த்தர் மறைத்து வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னும் பலப்படுத்துவீராக, உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புவீராக. ஆமீன். தேவ சமாதானம் கர்த்தாவே வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.